நம்மளை பயமுறுத்தி தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. இதுதான் பேசிக். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜீரோ டிராஃபிக்கில். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு eTagFree.com. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ஒரு வெப்சைட்டில் எந்த ஒரு ஆர்டிக்கல் கண்டென்ட்டும் சொந்தமாக க்ரியேட் பண்ணாமல், அதுவும் ஜீரோ டிராஃபிக்கில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் நான் எப்படி வாங்கினுங்கிற ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோட லைவ் ப்ரூஃப்மே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறதாச்சுன்னா, இல்லை யூடியூப்லையோ இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்கணும், அந்த கண்டிஷன் இருக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்கணும் அப்படின்னு நம்மளை எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளை பயமுறுத்தி தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் கூகுள் ஆட்சன்ஸில் ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா 1 இயர் பிஃபோரே நான் வாங்கிட்டேன். அதுவும் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்கன்ட்டு அந்த விஷயம் இந்த விஷயம் பண்ணி ரெண்டாவது அட்டம்ப்டில் தான் எனக்கு கூகுள் அப்ரூவல் கிடச்சிது. பட் ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் வந்து என்னுடைய இன்னொரு வெப்சைட்டை வந்து நான் கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு, அப்படி கூகுள் ஆட்சன்ஸில் என்ன தான் வேணும் அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கான்செப்ட், அதாவது இந்த 6 கான்செப்டை மட்டும் கிளியராக அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே, அதாவது 14 டேஸ்க்குள்ளேயே எனக்கு நான் கூகுள் அப்ரூவல் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே கூகுள் ஆட்சன்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான டூலும் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கிறதும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த கண்டிஷன்ஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயமும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா நானே அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். நான் அஃபிலியேட் மார்க்கெட்டர் தான் தவிர கூகுள் ஆட்சன்ஸ் எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே வாங்க முடியும், ஒரு ஃப்ரெஷரால 100% வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கூகுள் ஆட்சன்ஸோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. நாம் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ண ஒரு வெப்சைட்டை ரிவ்யூ பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ரோபோட்டோ கிடையாது, நார்மலாக ஒரு ஹியூமன் தான் ரீட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ ஒரு ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி உங்கள் வெப்சைட் இருக்கணும். ஒருத்தரை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ண உங்களால் முடியாதா? அதுவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டோ இல்லை கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இது தெரிஞ்சால் போதும், தாராளமாக படிக்கலாம். ஸோ அதுக்கான விஷயமா இந்த 6. ஓகேவா? இப்போ இந்த 6 கான்செப்டை சொல்லும்போது நீ உங்களையும் நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் கூகுள் ஆட்சன்ஸ். ஓகேவா? நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் வந்து நீங்கள் கொடுத்து, அண்ணாச்சி என்னுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுடைய மளிகை கடையில் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, அந்த ப்ராடக்ட் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதோட கமிஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் யார்? ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களையும் இந்த விஷயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே சைட் பை சைடு எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடையில் உங்களோட ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணுவீங்க, இந்த மளிகை கடை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை அவனை நம்பி கொடுப்பீங்களா? அவன் நாளைக்கே கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணும், குறைஞ்சபட்சம் அவன் இத்தனை நாளாக வந்து ரன் பண்ணிருக்கணும் அந்த மளிகை கடை. கரெக்டாக இதுதான் கூகுள் ஆட்சன்ஸ் சொல்கிறாங்க. என்னன்னா உங்களோட டொமைன் வெப்சைட் வந்து 1.5 மாதம் மினிமம் வந்து ரன் ஆகிருக்கணும், அப்போ தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ரன் பண்ணுவீங்கன்னு. ஓகேவா? ஸோ அதுதான் இது தெரிஞ்சுக்கங்க. நான் எப்போ அப்ளை பண்ணேன்னா 2 அப்புறம் தான் அப்ளை பண்ணேன். ஓகேவா? குறைஞ்சபட்சம் 1.5 என்னை கேட்டால் நீங்கள் வந்து ஒரு 3 அப்புறம், 3 அப்புறமேட்டு நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுங்க, உடனுடனே பண்ணாதீங்க. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸுக்கு நம்ம அடிக்கடி அப்ளை பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஆர்டிக்கல், அதாவது நீங்கள் இப்போ வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு மளிகை கடையில் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் தான் அந்த மளிகை கடையில் இருக்குன்னா உங்களுடைய ப்ராடக்ட் நம்பி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதை தான் கூகுள் ஆட்சன்ஸ் சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 25-30 ஆர்டிக்கிள் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் அந்த 30 ஆர்டிக்கிளுமே பார்த்தீங்கன்னா 100% யூனிக் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 இருக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ யூனிக் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். ஸோ இதுக்கு எப்படி தேவையான யூனிக் கண்டென்ட்ங்கிறத நான் வந்து இந்த வீடியோவோட எண்ட்லேயே வந்து ஒரு டெமோவாகவும் காமிக்கிறேன் எப்படி. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 25 கண்டென்ட் தான் போட்டு, அதாவது 25 ஆர்டிக்கிள் போட்டு தான் நான் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணேன். இந்த 25 ஆர்டிக்கிளுமே நான் சொந்தமாக க்ரியேட் பண்ணல. அது எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் குறைஞ்சபட்சம் 1000 கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அப்ளை பண்ணாதீங்க, 1000 மேலே இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப கிளியராகிருங்க. நெக்ஸ்ட், மெயின் பேஜஸ். இப்போது கூகுள் ஆட்சன்ஸுக்குன்னு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேஜஸ் இருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் அஸ், கான்டக்ட் அஸ், பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்களே எடுத்துங்க, உங்களோட ப்ராடக்ட் போய் ஒரு மளிகை கடையில் கொடுக்கும்போது அந்த மளிகை கடை தான் பார்த்துட்டீங்க, ப்ராடக்ட் இருக்கு, ஆனால் அந்த ஓனர் யாரு, அதாவது உங்க அண்ணாச்சி யாருன்னு தெரியணும்ல. ஸோ அதுதான் இந்த அபோட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் உங்களோட வெப்சைட்டோட டைம் பார்ப்பாங்க, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இவ்வளோ கண்டென்ட் லோட் பண்ணியிருக்காங்க, ஓகே லோட் பண்ணவர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இதை பார்த்து தான் உங்களுடைய ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இந்த அபோட்டர்ஸ் மட்டும் சொந்தமாக நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் போடுங்க. அதில் என்னென்ன கவர் ஆகிருக்கும்னு நான் சொல்லிடுறேன். நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னா, நான் யார், என்னுடைய வெப்சைட்டில் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன், இது யார் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக என்னுடைய ஓன் கண்டென்ட் போட்டேன். இது எங்கேயுமே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப 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 முக்கியமான விஷயம், உங்களுடைய அபோட்டஸ் பேஜில் உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து ஒரு கேர்ள், நான் என்னோடய ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆகிற வரைக்குமாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை உங்கள் தெரிஞ்சுங்க ஃபோன் நம்பராவது உங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் நம்பராவது கண்டிப்பாக அதை போட்டுருக்கணும், சரிங்களா. இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு மிஸ்யூஸும் இருக்காது. இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் உண்மையாகவே ஒரு ஹியூமனாக நான் அவங்க நம்புறாங்க, சரிங்களா. ஸோ அதனால இதை ஆட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ரெண்டாவது காண்டக்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து காண்டக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ காண்டக்டர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அது இருந்தால் போதும். இது வந்து ஒரு பிளக்இன் இருக்குது இல்லையா, அந்த பிளக்இன் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபில் பண்ணி போட்டுருங்க. ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கூகுளில் போயிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க, அந்த பாலிசியை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய ஒரு பேஜில் போட்டுடலாம். அதே மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும், அதே மாதிரி தான் டிஸ்க்ளைமர், இது மூணுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தேவை, கூகுளே கொடுப்பாங்க, காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிடுங்க, முடிஞ்சதா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீஷ், இதுதான் ரொம்ப நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பண்ணணும்னா ஒரே நீஷில் தான் நீங்கள் இவ்வளோ பண்ணணும், ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது, பட் ஒரே நீஷ் இருந்தால் பெட்டர், ஓகேவா. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு நீஷ் யூஸ் பண்ணேன். இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பேபி ஹெல்த் கேரை பற்றி போட்டேன். பட் இன்னொன்று வந்து என்னென்னா, எனக்கு பேபி ஹெல்த் கேரை பற்றி நிறைய தெரியல, நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியலங்கிறதுக்காக மணி மேக்கிங் எப்படி பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிற கண்டென்ட்டும் நான் போட்டேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய அபோட்டஸ் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் போய் நான் என்ன சொன்னேன், நான் வந்து என்னுடைய வெப்சைட் வந்து பேபி ஹெல்த் கேருக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்னு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கி தரலாம், அதுக்காக அது ரிலேட்டடான மணி மேக்கிங் ஆர்டிகல்ஸும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த ரெண்டு நிஷியும் நான் கம்பைன் பண்ணி தான் என்னுடைய அபோட்டஸில் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ நீங்களும் வந்து ஒருவேளை ரெண்டு நீஷ் போடுற மாதிரி இருந்தால் ரிலவன்ட் நீஷாக போடுங்க, சரிங்களா. இப்போ பேபி கேரை பற்றி போட்டிங்கன்னா அந்த மதரோட ஃபிட்னஸை பற்றி போடலாம், அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு நான் பேபி கேரை பற்றி போட்டுட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு இன்னொரு ஆர்டிக்கல் போட்டேன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் வேறு யாரோ ஒருத்தர் அஃப்லேட் மார்க்கெட் ஆட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு பிளான் வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதுதான் இந்த இடத்துல நான் டோன்ட்னு சொல்ல வந்தேன், ஓகேவா. நெக்ஸ்ட் தீம், நீங்களே வந்து உங்களோட ப்ராடக்ட்டை போய் ஒரு அண்ணாச்சி கடையில் விடணும் அப்படின்னா முதல்ல இவ்வளோ பெருசு இந்த கடையை பார்க்குறீங்க, பார்க்குறதுக்கு லுக்காக இந்த மாதிரி இருந்தால் தானே நீங்கள் வந்து கொடுப்பீங்க, ஏதோ சின்ன பொட்டி கடையில் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்க, அதே தான் ஆட்சன்ஸும் சொல்கிறோம். ஸோ அப்படின்னுடைய அதாவது உங்களோட ப்ராடக்ட் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த மளிகடையில் இந்த இடத்துல வச்சா மக்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல வச்சா தெரியுமா, நீங்கள் யோசிப்பீங்களே, அதுதான் கூகுள் ஆட்சன்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்ணா பெண்ணான ஏதோ ஒரு தீம் போடாதீங்க ப்ளீஸ். அதுக்கு நான் என்ன தீம் யூஸ் பண்ணேன்னு க்ரீம் மேகசின்ங்கிற ஃப்ரீ தீம் தான் வேர்ட்பிரஸ்லேயே இருக்குது, அதை போட்டு தான் நான் அப்ளை பண்ணி அப்ரூவலும் வாங்கினேன், சரிங்களா. பட் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த க்ரீம் மேகசைனில் என்னால் வந்து அவங்க அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சன்ஸ் இருக்கு இல்லையா அதை கொண்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும், அது கொஞ்சம் கோடிங் தேவைப்பட்டுச்சு, ஆக்சுவலாக எனக்குலாம் கோடிங்கில் ரொம்ப தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா கூகுள் ஆட்சன்ஸ் தீம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வருது, இந்த தீம் நான் வாங்கிட்டேன். அந்த தீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸோட ஜஸ்ட் அந்த எனபிள் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஃபூட்டரா இல்லை சாரி ஹெட்டர்லையா ஃபூட்டர்லையா இல்லை சென்டர்லையாங்கிறத மட்டும் நம்ம காமிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அது எப்படிங்கிறதும் உங்களுக்கு டெமோவை நான் காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் தீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து, ஈவன் நீங்கள் பண்ணும்போதே கூட நீங்கள் ஃப்ரீ தீம்லேயும் பண்ணிக்கலாம், பட் கூகுள் ஆட்சன்ஸ் தீம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி, சரிங்களா, பார்த்தோடனே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த தீமோட காஸ்ட் ரொம்ப கிளியராக கேட்டுக்கங்க, 4000 ரூபாய் வரும், பட் நான் உங்களுக்கு 88 ரூபீஸ் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் 88 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். வேணும்னு நினச்சிங்க மட்டும் இந்த தீம் வந்து கீழே லிங்க் இருக்குது என்னோடய வீடியோ கீழே, அதை வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் இதை ஃப்ரீயாக வச்சு கூட தாராளமாக ரன் பண்ணலாம், அது கண்டிப்பாக வேணும்னு நான் சொல்லலை, ஓகேவா. நெக்ஸ்ட் டிராஃபிக், இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து என்னென்னா கூகுள் ஆட்சன்ஸில் ரெண்டு இருக்குது, என்னென்னா இவ்வளோ ஒரு நாளைக்கு 1000 வியூவர்ஸ் அதாவது 1000 விசிட்டர்ஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அப்படி கிடையாது.
என்னன்னா இப்போ நீங்களே பாருங்க, உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்பென்சர் பிளாசாலேயோ இல்லை வந்து ஒரு ரிலையன்ஸ் மால் இந்த மாதிரி இடத்துலலாம் தாராளமாக கொண்டு போய் கொடுப்பீங்கன்னா, ஏன் அப்படின்னா அவன் அவ்வளோ பெரிய ஷாப் வச்சுருக்கான், அவன் நான் க்ளோஸ் பண்ணிட்டா பரப்புறான், இன்னைக்கே திறந்துருக்கலாம், மேபி ஒரு மாதம் கழிச்சு அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இது வரைக்கும் விசிட்டர்ஸே இல்லை, பட் அவன் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியுமா அவ்வளோ பெரிய சைட்டை? நீங்களே பாருங்க, இவ்வளோ பெரிய வெப்சைட் ரெடி பண்ணிட்டேன், இதில் 30 கண்டென்ட் நான் போட்டு வச்சிருக்கேன், இதுக்கு தேவையான தீம்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், எனக்கு விசிட்டர்ஸ் இல்லை, அதுக்காக கூகுள் அட்சன்ஸ் என்ன நினைப்பாங்க, இவன் விசிட்டர்ஸே இல்லை நான் தர வேணாம் நினைப்பாங்க, இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண நான் எனக்கு விசிட்டர்ஸ் இல்லைனா எனக்கு அந்த வெப்சைட் யூஸ் இல்லைன்னு எனக்கும் தெரியும், கூகுள் அட்சன்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா, சரி இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் கண்டிப்பாக விசிட்டர்ஸ் வர வைப்பான் அப்படின்னு நம்பி நமக்கு வந்து கூகுள் அட்சன்ஸ் அப்ரூவ் தருவாங்க. இதுதான் பேசிக், ஒரு ஹியூமன் இப்படி தான் யோசிப்பாங்க, அதை தான் அவரும் வந்து யோசித்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த பேசிக் 6 கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், சீரியஸாக ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் ஃபர்தர் டிலே இல்லாமல் இப்போ இந்த ஆர்டிக்கல் 25-30 ஆர்டிக்கல் ஈஸியாக ஃப்ரீயாக எப்படி வந்து ஸ்பின் கூட பண்ணாமல் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெமோவில் காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த ஆட்சன்ஸ் தீம் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க இப்போ டெமோவுக்கு போகலாம். ஓகே, இதுதான் என்னுடைய வெப்சைட் eTagFreeShop.com. ஸோ இதுக்கு தான் நான் ரீசெண்டாக கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்கினேன், அதுக்கப்புறமேட்டு இந்த வெப்சைட்டில் நான் இன்னும் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை, சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான இவ்வளோ கண்டென்ட் இருக்கு இல்லையா, 25-30 ஆர்டிகல்ஸ், இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் யூடியூப் போயிடணும். யூடியூப் போயிட்டு உங்களுக்கு தேவையான நீஷ் போட்டு இன் இங்கிலீஷ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், இல்லை வேறு லாங்குவேஜில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லெஃப்டில் ஃபில்டர்னு இருக்கா, கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ் கீழே சப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து வீடியோஸ் ஃபில்டராகி வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அந்த வீடியோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு திரும்பவும் சொல்கிறேன், டாப்பில் இருக்க வீடியோவை செலக்ட் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற வீடியோ இல்லை நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கிற வீடியோவோட கண்டென்ட்டை ஆல்ரெடி வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நாமளும் அதை யூஸ் பண்ண வேணாம், அதனால் வந்து ப்ளக்யாரிசம் வரும். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் வீடியோவை எடுத்து காமிக்கிறேன், இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், 3 dots இருக்கா ரைட் சைடில், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி வருது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும், ஏதாவது 0.2 seconds வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் டாகிள் டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள், இது ரிமூவ் ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற டைம்ஸ்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால், நெக்ஸ்ட் கூகுள் போயிட்டு textfixen.com சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும், இதில் மேலே பாருங்கள் டெக்ஸ்ட் டூல்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும், இதில் கீழே பாருங்கள் ரிமூவ் லைன் பிரேக்ஸ்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் அங்கே காப்பி பண்ண கண்டென்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இங்கே பாருங்கள் கண்டென்ட் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் வேர்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு அடுத்தடுத்த பேஜில் வருதா, சாரி அடுத்தடுத்த லைனில் வருதா, அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் இது. கொடுத்துட்டு ரிமூவ் லைன் பிரேக்ஸும் கொடுங்க, இங்கே பேராகிராஃபாக மாறிடும், அவ்வளோதான். சரி, இதை காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணி உங்களுடைய கண்டென்ட் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறதுக்காக ப்ளக்யாரிசம் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போட்டு டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. இதுக்கு பேர் duplicate.com, இது ஃப்ரீ தான், இதில் போட்டு செக் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு இதை செக் பண்ணதுக்கப்புறமேட்டு ப்ளக்யாரிசம் இல்லை, 100% யூனிக் கண்டென்ட் தான் மேக்ஸிமம் வரும். அப்படி வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப யூடியூப்ல போய் கீழே இருக்கிற வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? நீங்கள் அதே வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து திரும்பவும் ஸ்பின் பண்ணாதீங்க ப்ளீஸ், வேணாம், கூகுள் ஆட்சன்ஸ்க்கு ஸ்பின் பண்ணாமல் கொடுங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்கள் அஃப்ளியேட் மார்க்கெட்டிங்க்கு அப்படின்னா, என்னை கேட்டால் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அஃப்ளியேட் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ண வேணாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் வீடியோஸு, இது வந்து ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது, பட் அஃப்ளியேட் மார்க்கெட்டிங்க்கு இந்த வீடியோஸில் இருக்க கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறதுங்கிறது நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கண்டென்ட்டை நான் வந்து ப்ளக்யாரிசம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி என்னுடைய வெப்சைட்டில் இருக்க ஆர்டிக்கலாக நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இங்கே பாருங்கள் இது ஜஸ்ட் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேராகிராஃப் பேராகிராஃபாக நீங்கள் முடிஞ்ச அளவு பிரித்து கொடுங்க, ரீட் பண்ணுற மாதிரி கொடுங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட இமேஜஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டுருங்க, இவ்வளோதான். நான் வேறு எதுவுமே இதில் பண்ணவே இல்லை, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நான் இதை அப்படியே விடமாட்டேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை அப்படியே விடக்கூடாது. ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நீட்டாக வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு ரொம்ப உண்மையாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரிகிற மாதிரி இந்த
ஆர்டிக்கல் வந்து மாற்றுங்க சரிங்களா. அதுதான் நம்மளுடைய வேலையை சும்மா இப்படியே விட்டுட்டா எந்த ஒரு கஸ்டமரும் திரும்ப வரமாட்டாங்க. ஒரு டைம் வந்துட்டு போயிருப்பாங்க, திரும்ப வரமாட்டாங்க. ஸோ அதனால இதில் ஒர்க் அவுட் பண்ணணும். பட் நான் இது எல்லாமே ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்குறதுக்காக மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. இதை அப்படியே திரும்பவும் ரன் பண்ணிட்டே இருக்கலாம். வெப்சைட்டில் 100 கண்டென்ட் போட்டிருக்கேன், 100 ஆர்டிக்கல் போட்டிருக்கேன்லாம் சொல்லாதீங்க, அது வேஸ்ட்டு. போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேராகிராஃப் பேராகிராஃபாக நிறைய எடிட் பண்ணி நீட்டாக கொடுங்க. முடிஞ்சளவு 2-3 இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள், ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் ஓகேவா. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். என்ன கேட்டால் அஃப்லியேட் மார்க்கெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து நீட்டாக உங்களுக்கு தேவையான கண்டென்ட் ஸ்பின் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் 85% வந்து பிளக்யாரிசம் இல்லாமல் இருந்தாலே போதும், யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆட்சன்ஸுக்கு மட்டும்தான் 100% யூனிக் கண்டென்ட் ஓகேவா. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு தீம் பற்றி நான் பேச போகிறேன். தீம் இது பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் affiliatetamil.com நான் இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணேன். இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க தீம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் தீம் தான் ஓகேவா. இதே ஈடாக் ஃப்ரீ ஷாப்பில் யூஸ் பண்ண தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் மேக்சின்னு சொல்லிட்டு தீம் பீஸோட நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு நடுவில் வந்துடும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கூகுள் ஆட்சன்ஸ் தீம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நான் கூகுள் ஆட் கிடையாது, என்னுடைய ஓன் ஆடு தான். ஸோ என்னுடைய பேனர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே வேணுமானாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் இந்த affiliate.com-ஓட தீமுக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் ஆட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தீமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் மேனேஜ்மெண்ட். ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் மட்டும் கொடுத்துட்டு அந்த கோடிங் அவங்களே கொடுப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸில். இது காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் பேனரோ இல்லை கூகுள் ஆட்சன்ஸோ இந்த இடத்துல விசிபிள் பண்ண வைக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண சைட்டு, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த affiliatetamil.com போய் பாருங்கள். நான் உங்கள் முன்னாடி தான் இந்த சைட்டு கிரியேட் பண்ணேன், கூடிய சீக்கிரத்தில் இதில் எல்லா ஒர்க்கும் முடிக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் உள்ள வந்து இந்த போனஸ் செக்ஷன் பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய போனஸஸ் வந்து நான் என்னால் யூடியூப்பில் கொடுக்க முடியாது, எல்லாமே இதில் வந்து நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இது வந்து ஃபில் பண்ணிடுவேன், ஏன்னா கண்டென்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் போய் பாருங்கள். இது ஷார்ட் பீரியட் ஆஃபர் தான் கொடுப்பேன் ஸ்டார்டிங்கில் மட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங்கோட A-to-Z பாட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போது 499 கொடுத்துருக்கேன், பட் லேட்டராக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இதோட சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற இந்த 500 அப்படியே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜஸ். எப்படின்னா 33,000 ஒர்த்துக்கான சாஃப்ட்வேர் டூல்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் போய் வேரியன்ட் ப்ளஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் $15 $30 தான் இருக்கும், பட் நான் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறேன். ஸோ இது அஃப்லியேட் மார்க்கெட்டருக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஆட்சன்ஸ் கிடையாது, அஃப்லியேட் மார்க்கெட்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் போய் இதை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக நீங்கள் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே கூகுள் ஆட்சன்ஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதுவும் ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் என்னென்ன செய்யக்கூடாது டோன்ட் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ் கிளியராக கேளுங்க. ப்ளீஸ் அகெயின் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதை கமெண்ட் பண்ணாதீங்க, கிளியராக கேட்டுக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ் 1.5 மாதம் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய ஆல்ரெடி அஃப்லியேட் லிங்க்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் ப்ளீஸ் அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். பட் என்னுடைய சஜஷன், கூகுள் ஆட்சன்ஸும் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் சேர்த்தாதீங்க. ஏன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் பேஜஸில் இந்த மூணு தவிர நீங்கள் எதுவுமே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் ஒர்க் அவுட் ஆகாது ஓகேவா. தேவையில்லாமல் 2-3 நிஷ் ஆட் பண்ணிடாதீங்க ஓகேவா. கண்டென்ட் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னதுக்காக எந்த கண்டென்ட் வேணாலும் போட்டு ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஆட் பண்ணாதீங்க ஓகேவா. முடிஞ்ச அளவு நீங்கள் போட்ட கண்டென்ட் வந்து ரீடபுளாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், பட் நீங்கள் அதுக்காக அப்படியே பண்ணாதீங்க. பேராகிராஃப் பேராகிராஃபாக பிரித்து பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி லைக் பண்ணுற மாதிரி வைங்க ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, கண்டென்ட்டை தூக்கி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறது, இல்லை தீமை மாற்றி போகிறது, இல்லை ஃபோட்டோஸ் மாற்றுறது, இந்த வேலை பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் கூகுள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா புதுசு புதுசாக கண்டென்ட் ஆர்டிக்கல் வந்து நீங்கள் லோட் பண்ணிட்டே இருக்கணுமே தவிர இருக்கிறத போய் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவ் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. டிராஃபிக் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்க சைட்டு டிராஃபிக் வந்துகிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் சைட்டுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஸோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே கிளியராக பண்ணீங்க அப்படின்னா 100% கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை கிடைக்கும் சரிங்களா. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக அதை எதுவும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகேவா.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு யாருக்கும் தேவை அப்படின்னு சொன்னால் கூட இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய அஃப்லேட் மார்க்கெட்டிங் வீடியோஸும் போய் பாருங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.